யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாயப்பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது. அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இப்போ பலாப்பழ சீசன், பலாக்கொட்டையை வச்சு நானும் என்னெல்லாம் பண்ணி காமிச்சுட்டுருக்கேன். இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னு கேட்டேன்னா, பலாக்கொட்டையை வச்சு பொடி மாஸ்கரி. இன்ஃபேக்ட் பலாக்கொட்டையில் வந்து பாதாமில் இருக்கிறத விட ஜாஸ்தி அதில் இருக்கிற வேல்யூஸ்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறா எல்லாருமே. அது வந்து ப்ரோட்டீன் ரிச்சுமே கூட. ஸோ நல்ல பலாக்கொட்டையை நம்ம தூக்கி போட வேண்டாம் இல்லையா. இது என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாருக்கும் தெரியும் பலாக்கொட்டை மேலே ஒயிட் கலரில் ஒரு ஸ்கின் இருக்கும். அதை பலாப்பழம் முடித்து சாப்பிட்ட அன்றைக்கே எடுக்காதீங்கோ, அது வழுவழுன்னு இருக்கும், வராது. ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுருங்கோ, மூணாவது நாளைக்கு அதை தட்டினா அந்த மேலே இருக்கிற ஸ்கின் மட்டும் வந்துடும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி வேக போட்டிருக்கேன். ஜஸ்ட் தனியாக தான் வேக போட்டேன், இந்த மாதிரி வேக போட்டிருக்கேன் பாருங்கோ, நல்லா வெந்திருக்குது. இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பல்சஸ் கொடுத்து சுற்றினோன்னா அழகாக பொடி பொடியாக உதிர்ந்துருது. பலாக்கொட்டையை வச்சு நாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். ஆனால் வந்து நிறைய பேர் இந்த நாளில் வந்து மசாலாலாம் சேர்த்து சப்ஜிலாம் பண்ணுறா. நான் முன்னாடியே கூட சொன்னேன் உங்கள்கிட்ட, நான் ஒரு ஓல்டு ஸ்கூலு, ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் தான் பண்ண தெரியும். இதே பொடி மாஸ்லேயே கூட நிறைய பேர் வெங்காயம் போட்டு பண்ணுறா. ஸோ உங்கள் சௌகரியம், உங்களுக்கு தேவைன்னா எந்த இடத்துல நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்கிறேன், நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நாம் வந்து ரெகுலராக எப்படி வாழைக்காய் பொடி மாஸ் அண்ட் இது உருளைக்கிழங்கு பொடி மாஸ்லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இதை ஜஸ்ட் பல்சஸ் கொடுத்து பொடி பண்ணிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். பார்த்தேன்னா இது இந்த மாதிரி அழகாக பொல பொலன்னு நல்லா ஜோராக உதிர்ந்து வந்துடுவது. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன், கால் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பழைய நாளத்து டிஷ். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா எல்லோரும் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து பலாக்காயில் வந்து ஏதோ பிரியாணி பண்ணுறது, பலாக்காயில் வந்து குருமா பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறா. பலாக்கொட்டையிலையுமே அதே மாதிரி கட்லட் பண்ணுறது, அது மாதிரிலாம் பண்ணுறா. இன்னவேட்டிவ் இதை வந்து நிச்சயமாலுமே இது மாதிரி அரைச்சிட்டு தோசையாக கூட பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் பழைய நாள் இதில் பண்ணுவோம். ஏன்னா இது நல்லா ஃபைனாக அரைச்சி வேக விட்டுட்டோன்னா அரைச்சேன்னா நல்ல மாவு மாதிரி ஆகிடும் இது. ஸோ இதில் இருக்கிற இந்த இதெல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆக வேண்டாம்னா இதை நல்லா மாவு மாதிரி பண்ணி நம்ம தோசை மாவுலெல்லாம் கூட கலந்து வச்சுன்னு சாப்பிட்லாம். இதை கடுகு வெடிக்கிறது, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ரெண்டு மிளகாத்தூள் போடுறேன், பெருங்காயப்பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன், பச்சை மிளகா ஒரு ரெண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டும், கருவேப்பிலை ஒரு சின்ன பிஞ்ச், மஞ்சப்பொடி. இதில் இந்த அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. இந்த பொடி மாஸ்க்கு தேவையான உப்பு போடலாம், ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் போடுறேன். ரொம்ப ஜோராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னோர்கள்லாம் ஒன்றும் சும்மா அவளாக ஏதோ சாப்பிடணும்னு சாப்பிட்டான்லாம் இல்லை, அவளாக நல்லா யோசித்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்ருக்கா. ஸோ அந்த டிஷ்லாம் நம்ம ட்ரை பண்ணதே இல்லைன்றதுனால அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தாலாம் என்ன பண்ணுவான்னா, நிலக்கடலையை எப்படி வறுத்து இது பண்ணுவானோ அது மாதிரி பலாக்கொட்டையுமே வறுத்து தருவாள் எங்கள் பாட்டி. ஸோ அதை வந்து சாயங்கால வேளையில் காஃபியோடு சாப்பிடுவார், எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது.
பலாக்கொட்டை இது பண்ணாலே வேஸ்ட் பண்ணாத, அதை நல்லா வறுத்துரு வறுத்துரு அப்படிம்பார். இதில் ஃபைனலாக தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். முடிச்சுட்டு அடுப்பு அணைச்சிட்டு அப்புறம் நீங்கள் எலுமிச்சை பழம் புழிஞ்சேல்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜோராக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து சாம்பார் சாதத்துலேருந்து வத்தக்குழம்பு சாதத்துலேருந்து எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். இது எப்படி எவ்வளோ மாமி இந்த பலாக்கொட்டை அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ பலாப்பழம் வாங்கியிருந்தோம், அதுலேருந்து கொட்டையெல்லாம் எடுத்தோம், அட்லீஸ்ட் அது எங்களுக்கு 1/4 கிலோ கொட்டை கிடச்சிருக்கும், அதுக்கு இவ்வளோ வந்திருக்கு. சீஸில் அடுப்பு அணைச்சிட்டு கொத்தமல்லி போட்டு எலுமிச்சை பழம் புழிஞ்சேன்னா இந்த இது ரெடி. 1/2 முடி எலுமிச்சை பழம் புழிகிறேன். ஜோரான பலாக்கொட்டை பொடி மாஸ் தயாராகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். என்ன இருந்தாலும் ஓல்டன் டேஸ் இதெல்லாம் தனி ஒரு இதுதான், அதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரியும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.